ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் கடைசி மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு விளையாண்ட பங்களாதேஷ் அணியானது 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 166 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து கிளம்புறங்கின இந்திய அணியானது 20 ஓவரில் 6 விக்கெட்ஸுக்கு 168 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணியானது இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் ஃபஸ்ட்டு கிளம்புறங்கின தவான் 7 பாலில் 10 ரன்கள் எடுத்திருப்பாங்க, ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. இந்த மேட்சில் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க, 42 பாலில் 56 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 4 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க, 3 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. சுரேஷ் ரெய்னா இந்த மேட்சில் ஒழுங்காக விளையாடலை. லோகேஷ் ராகுல் 14 பாலில் 24 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 2 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. மணிஷ் பாண்டே 27 பாலில் 28 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 3 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க. விஜய் சங்கர் 19 பாலில் 17 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 3 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் 8 பாலில் 29 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 2 ஃபோர்ஸ் அடிச்சிருப்பாங்க, 3 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 18வது ஓவரில் மணிஷ் பாண்டே அவுட் ஆகியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தமிழக வீரர் விஜய் சங்கர் நிறைய பாலை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் நம்ம இந்திய அணியானது 34 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் தான் வின் பண்ணுற கட்டத்தில் இருப்பாங்க. அப்போ 19வது ஓவரில் தினேஷ் கார்த்திக் களமிறங்கினாங்க. ஃபஸ்ட்டு பாலில் 6, அடுத்த பாலில் 4, அடுத்த பாலில் 6, 5வது பாலில் 2 ரன்கள், 6வது பாலில் 4, இந்த மாதிரி 19வது ஓவர்லேயே 22 ரன்களை குமிச்சாங்க. அடுத்து 20வது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஒய்டு, 2வது பாலில் விஜய் சங்கர் சிங்கிள் ரன் எடுத்திருப்பாங்க, 3வது பாலில் தினேஷ் கார்த்திக் 1 ரன் எடுத்திருப்பாங்க, 4வது பாலில் விஜய் சங்கர் 4 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 5வது பாலில் விஜய் சங்கர் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்நிலையில் நம்ம இந்திய அணியானது 5 ரன்கள் எடுத்தால் தான் இந்த மேட்சில் நம்ம இந்திய அணி வின் பண்ணுற கட்டத்தில் இருந்தாங்க. அப்போ இந்த கடைசி நேரத்தில் தினேஷ் கார்த்திக் 1 சிக்ஸ் அடித்து நம்ம இந்திய அணியை வின் பண்ண வச்சுருக்காங்க. இதனால் ரசிகர்கள் மத்தியிலும் சரி, இந்திய அணி வீரர்கள் மத்தியிலும் சரி, தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பங்களாதேஷ் அணி வீரர்கள் இலங்கையோடு விளையாடும் போது பங்களாதேஷ் அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இலங்கை வீரர்களை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அணி வீரர்கள் வந்து பாம்பு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியோட விளையாடும் போதும் இந்திய அணி வீரர்கள் அவுட் ஆகும்போது பங்களாதேஷ் அணி வீரர்கள் பாம்பு டான்ஸ் ஆடி நம்ம இந்திய அணி வீரர்களை ரொம்பவே டென்ஷன் பண்ணாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் பங்களாதேஷோட மொத்த பாம்பு கூட்டத்தையும் தனி ஒருவராக நின்று தினேஷ் கார்த்திக் வந்து அடக்கி இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.